நீதிபதி சரவணராஜாவினுடைய விவகாரம் என்பது மிக பூதாகரமான பிரச்சனையாக දකුණ නැගෙනහිර බස්නාහිර සියලුම ජනතාවගේ එකම පැතුම මේ විනිසුරුතුම கட்டது நீதிபதி அவர்கள் யாருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினார்களோ அவர்களிடமே அதனை விசாரிக்கின்ற பொறுப்பு இந்த நெவில் சமரகோன் அதேபோன்று சிராணி பண்டாரநாயக்கா சரத்தன் சில்வா கௌரவ பிரதம முன்னாள் பிரதம நீதியரசர் அதேபோன்று மோகன் பீரிஸ் இப்பொழுது நீதித்துறைக்கு அச்சுறுத்தலையும் சவாலையும் இலங்கை நாட்டில் இருக்கின்ற தென்பகுதியில் இருக்கின்ற நிறைவேற்றுத்துறையும் நிர்வாகத்துறையும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளில் சென்று அகதி அந்தஸ்து கோரிய சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் நீதித்துறையை பொறுத்தவரையில் நீதி வேண்டும், நீதி வேண்டும். வணக்கம் மகளே, இந்த நாளும் இன்னும் ஒரு காணொளி. இப்போது நீதிபதி சரவணராஜாவினுடைய விவகாரம் என்பது மிக பூதாகரமான பிரச்சனையாக மாற்றம் பெற்றுவிட்டது. பல இடங்களிலே தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட போராட்டங்கள் அவதானிக்கப்படுகிறது. வடகிழக்கில் இருக்கக்கூடிய மாகாணங்களிலே சட்டத்தரணிகள் இன்று நாளிலே மிகப்பெரிய அளவிலே போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். நாளை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணத்தில் மனித சங்கிலி போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னாரை பொறுத்தவரையிலே சிவில் சமூக பிரதிநிதிகள் இன்று நாளிலே போராட்டம் ஒன்றிலே ஈடுபட்டார்கள். இப்படி எல்லா பக்கமும் பார்த்தால் நீதிபதி சரவணராஜாவினுடைய விவகாரம் தான் அதிகமாக பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான மக்கள் களங்களிலே இந்த விஷயங்கள் நிகழ்கிற போது ஸ்ரீலங்காவினுடைய உயர்ந்த சபையாக கருதப்படக்கூடிய நாடாளுமன்றம் இன்றைக்கு காரசாரமான விவாதங்களால் அதிர்ந்து போயிருக்கிறது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கும் இடையிலான காரசாரமான வாக்குவாதங்கள் அவதானிக்கப்படுகிறது. அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு காரசாரமான உரையை ஆற்றியிருந்தார். இப்படி நாடாளுமன்றம் இருக்கிறது. வடகிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பகுதிகளிலும் அதிகளவான கொதித்த மனநிலை ஒன்று அவதானிக்கப்படுகிறது. காரணம், நீதித்துறையினுடைய சுயாதீனம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். முல்லைத்தீவை பொறுத்தவரையிலே வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சட்டத்தரணிகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று நாளிலே காலையிலே போராட்டம் ஒன்றை மேற்கொண்டார்கள். முல்லைத்தீவு நீதிமன்றத்திலிருந்து குறிப்பாக இந்த சுற்றுவட்ட பகுதி வரை அவர்கள் பேரணியாக வந்து பல்வேறுபட்ட கோஷங்களை தாங்கி இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். வடக்கை பொறுத்தவரையிலும் கிழக்கை பொறுத்தவரையிலும் அதிகமான நீதிமன்றங்கள் ஸ்தம்பித்திருந்தது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மல்லாகம், யாழ்ப்பாணம், சாவகச்சேரி இப்படியான நீதிமன்றங்களுக்கு முன்பாக எல்லாம் போராட்டங்கள் இடம்பெற்றது. மாத்திரமல்ல, இந்த நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய சட்டத்திறனிகள் முல்லைத்தீவு போராட்டத்துக்கு சென்றமையாலே வந்து முற்றுமுழுதாக அந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஸ்தம்பித்து போயிருந்தது என்பதுதான் அவதானம் செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் எதிர்வரும் திங்கட்கிழமை 9ஆம் தேதி வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்திறனிகள் அதைவிட கொழும்பில் இருக்கக்கூடிய சட்டத்திறனைகளையும் சேர்த்து கொண்டு உயர் நீதிமன்றத்துக்கு முன்பாக இந்த நீதி கோருகிற நடவடிக்கை, நீதிபதி சரவணராஜாவுக்காக நீதி கோருகிற நடவடிக்கை அங்கேயும் முன்னெடுக்கப்படும் அப்படின்ற சில தகவல்களும் பாரக்கூடியதாக இருந்தது. இப்படியான பல்வேறுபட்ட சம்பவங்கள் பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த நாளிலே இந்த விடயங்கள் குறித்தாகத்தான் நாங்கள் பார்வை செலுத்தப் போகிறோம். நாளிலே இந்த மனித சங்கிலி போராட்டம் யாழ்ப்பாணத்திலே மருதனார் மடத்திலிருந்து யாழ் நகரம் வரை தமிழ் தேசிய கட்சிகள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எல்லோருமே எந்த வேறுபாடுகளையும் கலைந்து இந்த நீதித்துறையினுடைய சுயாதீனத்தை வெளிப்படுத்துகிற வகையில் வெற்றி மேற்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட பகுதிகளில் இது குறித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இப்படியான விஷயங்கள் இந்த ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போது இன்றைய நாளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான விடயங்கள் தொடர்பில் இந்த காணொலி பேச போகிறது. இப்போது இந்த காணொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். அப்படின்னு தான் பதிவிடக்கூடிய காணொலி உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் பல பேர் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்று சில பேர் சரித்துக் கொள்ளலாம், ஒன்றுமே செய்ய முடியாது. காணொலி பார்க்கக்கூடியவர்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை பாருங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்பதான் உடனுக்குடன் இந்த காணொலிகள் வரக்கூடியதாக இருக்கும். பதிவிடக்கூடியங்களுக்கும் ஒரு உத்வேகம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. காணொலி தொடர்பிலே கருத்துக்களை சொல்லுங்கள். காணொலி பிடித்திருந்தால் நண்பரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். காணொலிகளை போலாம். யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் சட்டத்தரணிகள் இன்றைய தினம் பணிப்பகிர்வை மேற்கொண்டதாலே வந்து இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு நீதிபதியாக இருந்த சரவணராஜா உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தம் காரணமாக பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருக்கக்கூடிய நிலையிலே வந்து அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகிறது. நீதிபதிக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பிலே பாரபட்சமற்ற உரிய சுயாதீன விசாரணை செய்யப்பட வேண்டும், எச்சந்தர்ப்பத்திலும் நீதித்துறை சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிற சட்டத்தரணிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதேவேளையிலே சாவகச்சேரி நீதிமன்றத்திலும் இதே போன்ற ஒரு நிலைமைதான் அவதானிக்கப்படக்கூடியதாக இருந்தது. இங்கிருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் முல்லைத்தீவு இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டத்திலும் இணைந்து கொண்டார்கள். நீதித்துறை சுதந்திரத்தில் மோசமான தலையீடாக இதனை நாங்கள் கருதி சாவகச்சேரி சட்டத்தரணிகள் சங்கத்தை சேர்ந்த சட்டத்தரணிகள் ஆகிய நாங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள ஏனைய சங்கங்களோடு இணைந்து இன்றைய தினம் ஒரு பணி பகிஷ்கரிப்பை பணிப்புறப்பணிப்பை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் சாவகச்சேரி சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்த எந்த சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார்கள். தொடர்ந்து நாங்கள் முல்லைத்தீவில் மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்பாக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வடக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் இணைந்து மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முல்லைத்தீவு நீதிமன்றம் முன்பாக இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்ட பேரணி காலை 11 மணியளவிலே முல்லைத்தீவு நீதிமன்றம் முன்பாக ஆரம்பித்து முல்லைத்தீவு நகர சுற்றுவட்டத்தை அடைந்து மீண்டும் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக எதிர்ப்பு கண்டன போராட்டத்தை தொடர்ந்து நிறைவு பெற்றிருந்தது. நீதித்துறை மூலம் நீதியான சட்டவாட்சி நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்காதே, கௌரவ நீதிபதிகளின் கடமையில் தலையிடாதே, நீதி அமைச்சரே அநீதிக்கு துணை போகாதே உள்ளிட்ட பல்வேறுபட்ட வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பதாகைகள் தாங்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் உட்பட வடக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய அனைத்து சட்டத்தரணிகள் சங்கங்களுடைய சட்டத்தரணிகளும் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருந்தார்கள். வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மாவட்ட சட்டத்தரணிகள் குறித்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே 2 வாரங்களுக்கு கருப்பு நிற முகக்கவசம் அணிந்து கடமையில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகள் கால வரையறையின்றி தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பை மேற்கொள்வதோடு முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் சங்கத்தினை சார்ந்திருக்கக்கூடிய அனைவரும் நீதிமன்ற வழக்குகளிலே முன்னிலையாகாது தொடர்ந்தும் நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணிப்பார்கள் எனவும் நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு வெளியாக இருந்தது. நேற்று ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த கால வரையறையின்றிய தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பு நடவடிக்கைகள் இன்று 2வது நாளாகவும் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே போராட்டம் சட்டத்தரணிகளாலே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்திலே ஆஜராகவில்லை. வழக்குகளுக்காக சமூகம் அளித்த பொதுமக்களும் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. திருகோணமலையை பொறுத்தவரையிலே சட்ட ஆட்சியை நிலைநிறுத்து, நீதித்துறையில் தலையிடாதே, நீதித்துறையை சுயமாக இயங்கவிடு, வலுவேறாக்கத்தினை முறையாக பேணுங்கள் என்ற பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். நீதித்துறைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தலை கண்டித்து இந்த போராட்டம் அவர்களாலே முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி பிரேம்நாத் தலைமையிலே வந்து இந்த பணிப்புறக்கணிப்பும் கண்டன ஆர்ப்பாட்டமும் இடம்பெற்றிருக்கிறது. நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்னால் சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட ஸ்லோகங்களையும் அவர்கள் தாங்கியிருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டமும் எதிர்ப்பு ஊர்வலமானது முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி கௌரவ டி. சரவணராஜா அவர்களுடைய பதவி விலகல் ஏற்பட்ட சர்ச்சை அடுத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அவருடைய பதவிகள் கடிதத்திலே அவர் தனக்கு ஏற்படுத்தப்பட்ட அழுத்தங்கள் மற்றும் பயமுறுத்தல் காரணமாக பதவியிலேதாக கூறியிருக்கின்றார். குறித்த விடயமானது அவர் குருந்தூர் மலை தொடர்பான வழங்கப்பட்ட தீர்ப்பினை அடுத்தே ஏற்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவரும் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்தால் அவர்களுக்கு இவ்வாறான அழுத்தங்கள் மற்றும் பயமுறுத்தல்கள் ஏற்படும் என்பது இதன் மூலம் திட்ட தெளிவாகின்றது. எனவே சட்டத்திறனாக நாங்கள் இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் பணிப்பயிற்சி மேற்கொண்டு கிழக்கில் உள்ள நீதிமன்றங்களிலே அந்தந்த நீதிமன்றங்களுக்கு முன்னால் பகிஷ்கரிப்பு மற்றும் எதிர்ப்பு ஆர்வ கட்டங்களும் வடமாநிலத்தை சேர்ந்த நாங்கள் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகளுக்கும் அந்த மாவட்டத்தில் இந்த விடயம் ஏற்பட்டது என்ற காரணத்தினால் இந்த மாவட்ட நீதிமன்றத்தின் உள்ளே ஒன்று கூடி இவ்வாறான ஆர்ப்பாட்டத்திலும் செய்து வருகின்றோம். எங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏன் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது, ஏன் எங்களை இணைக்கவில்லை என பொது அமைப்புகள், பகுஜன ஒன்றியங்கள், பொதுமக்கள் சார்ந்த பல அமைப்புகள் எங்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் வருகின்ற திங்கட்கிழமை வடமாகாணம் முழுவதுமாக ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியும் மற்றும் கடையெடுப்பு போராட்டத்தையும் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். எனவே வடமாகாணத்தை சேர்ந்த சட்டத்தரணிகள் சங்கத்தின் அனைவர் சார்பிலும் அந்த போராட்டத்திற்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும், வருகின்ற திங்கட்கிழமை வடமாகாணத்தை சார்ந்த அனைத்து நீதிமன்றங்களுடைய பணி பகிஷ்கரிப்பை செய்து அந்தந்த மாவட்டங்களில் பகுஜன அமைப்புகளால் எடுக்கப்படுகின்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களில் எங்களுடைய சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். எங்களுடைய கோரிக்கையானது இந்த கற்றறிந்த நீதிபதி அவர்கள் யாருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினார்களோ அவர்களிடமே அதனை விசாரிக்கின்ற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவிற்கு சாத்தியமாகும் அல்லது உண்மைத்தன்மையாக இருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி எங்கள் எல்லோருடைய மனதிலையும் எழும்புகின்றது. எனவே ஒரு சுயாதீனமான குழு ஒன்றை அமைத்து சுயாதீனமான ஒரு விசாரணை ஒன்றை நடத்தி இதன் உண்மைத்தன்மையை, என்ன நடந்தது, எவ்வாறு நடந்தது, எது பிழை, எது சரி என்பதை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். மேலும் முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் சங்கத்தினர் நேற்றிலிருந்து தொடர்ந்து பணி பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். வடமாகாணத்தை சேர்ந்த அனைத்து சட்டத்தினைகளும் இருகிழமைகளுக்கு நாங்கள் நீதிமன்றங்களிலே வழக்கில் ஆஜராகின்ற பொழுது கருப்பு முகக்கவசம் அணிந்து வழக்குகள் தோன்றுவதற்கு தீர்மானித்திருக்கின்றன. ஒரு ஜனநாயக நாடு என்று சொன்னால், ஸ்ரீலங்கா அரசு ஒரு ஜனநாயக அரசு என்று சொன்னால், சட்டவாக்கத்துறை, நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, இந்த 3 துறைகளுக்கு இடையிலேயும் ஒரு சுயாதீனம், சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இலங்கையினுடைய வரலாற்றிலே ஸ்ரீலங்கா அரசினுடைய செயற்பாடு தனித்தே இந்த 3 நிறுவனங்கள் மீதும் இன்னொரு நிறுவனம், மற்றொரு நிறுவனத்தின் மீது தன்னுடைய அதிகாரங்களையும் அடக்குமுறைகளையும் பிரயோகிப்பதாகவே வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே முன்னாள் பிரதம நீதியரசர்கள் இருக்கிறார்கள். கௌரவ மறைந்த நெவில் சமரக்கோன், அதே போன்று சிராணி பண்டார்நாயக்கா, சரத்தன் சில்வா கௌரவ முன்னாள் பிரதம நீதியரசர், அதே போன்று மோஹான் பீரிஸ் கௌரவ முன்னாள் பிரதம நீதியரசர். இவ்வாறான அழுத்தங்கள் மிக தெளிவாக நீதித்துறையினுடைய அடக்குமுறைகள், நீதித்துறையின் மீதான ஒடுக்குமுறைகள் மிக தெளிவாக இலங்கை ஸ்ரீலங்கா அரசினுடைய செயற்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த சூழலிலே தான் கௌரவ சரவணராஜா அவர்களுடைய இந்த அச்சுறுத்தல் மீது இருந்த அவருடைய ராஜினாமா உணரப்படுகிறது. எமது நாட்டை பொறுத்தமட்டில் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான பல அச்சுறுத்தல்கள், சவால்கள் விடுக்கப்பட்டிருந்தன. அது நிறைவேற்றுத்துறை மூலமாகவும் நிர்வாகத்துறை மூலமாகவும் இவ்வாறான சவால்கள் விடுக்கப்பட்டிருந்தன. இருந்த பொழுதிலும் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு நீதித்துறை மூலம் அவர்களுக்கு உரிய நீதிகள் கிடைத்தன என்ற ஒரு மன திருப்தி காணப்பட்டது. அவ்வாறாக இருந்த இந்த நிலையில் இப்பொழுது நீதித்துறைக்கு அச்சுறுத்தலையும் சவாலையும் இலங்கை நாட்டில் இருக்கின்ற தென்பகுதியில் இருக்கின்ற நிறைவேற்றுத்துறையும் நிர்வாகத்துறையும் ஒரு அச்சுறுத்தலையும் சவாலையும் எடுக்கின்றதென்றால் உண்மையில் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே சட்டத்தரணிகள் என்ற வகையில், நீதித்துறையில் நாங்களும் ஒரு அங்கத்தவர்கள் என்ற வகையில், இவ்வாறு நீதித்துறைக்கு இந்த நாட்டில் விடுக்கப்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தலையும் நீதியை செலுத்துவதில் இருக்கின்ற இடர்பாடுகளையும் எதிர்த்து சட்டத்தரணிகளாகிய நாங்கள் போராடிய வேண்டிய தேவை என்று ஏற்பட்டிருக்கின்றது. சிங்கள பாஷாவின் அமர்த்தனவாம் அத்தவசன்ம லங்காவே அது சியலும ஜனதாவகே எக்கம பலாபொருத்து விழாத்திபெண்ணே அதிகரணே அதிகரணே பலாபொருத்து ஹெர மேரட்டை ஜனதாவோட வேணும் கிசிம பலாபொருத்து ஆக்கினேன். मेरटे जनताओं के एकम देवीवर वेलाती है विनिश्चय विनिश्चय बलागन मूलूर आठम बला ए विनिश्चय उतुर उतुर दकुन नगन हिर बसनायर सियलुम जनताओं के एकम पैतुम विनिश्रुतुमल्ला मेवे विनिश्रुतुमल्ला टे हम बल पैमा करना नंग एक मेरटे अधिकरणे करना विशाल हानिया विशाल बल पैमा अपे मेवे मुल्तिव डिस्ट्रिक्ट के दिशाधिकरणे विनिश्रुतुमाट में करला तीन बालपैम इतामात्म फर्रे प्रतिक्षेप करना अपे सियलुम सिंहल नीतिज्ञवरुत මෙම සහෝදර උතුරේ නීතිඥවරුත් සමග අපි සේවය කරන අපේ සියලුම සහෝදර නීතිඥවරු සහෝදරයෝ වශයෙන් අපි මේ බලපෑමට විරුද්ධව ප්‍රකාශ කරනවා. தொடர்ச்சியாக இந்த விடயம் தொடர்பில் ஒரு நியாயமான முடிவு கௌரவ மாவட்ட நீதிபதி அவர்களுக்கு கிடைக்கும் வரை எடுக்கப்படும் சகல போராட்டங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்குவதெனவும் மல்லான் சட்டத்தரணிகள் சங்கத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையினுடைய சுதந்திரத்தினை வலியுறுத்தும் முகமாக முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் சங்கத்தினால் விடுக்கப்பட்ட இந்த அழைப்பினை ஏற்று பருத்தித்துறை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் அவர்களோடு தோளோடு தோள் நின்று இந்த போராட்டத்தில் பங்கு கொள்வதோடு முழுமையான சுதந்திரமான நீதித்துறையினுடைய செயற்பாட்டுக்கு போதிய உத்தரவாதத்தை அளிக்கும் வரை அல்லது அது தொடர்பிலான செயற்பாடுகளில் சட்டத்தரணிகள் சங்கம் மேற்கொள்ளுகின்ற அனைத்து போராட்டங்களுக்கும் பருத்தித்துறை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பாக எமது முழுமையான ஆதரவினை தெரிவித்துக் கொள்ளும். இலங்கையை பொறுத்தவரையில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் இந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளில் சென்று அகதி அந்தஸ்து கோரிய சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் நீதித்துறையை பொறுத்தவரையில் மறைமுகமாக இருந்த அழுத்தங்கள் இந்த சரவணராஜா ஐயா அவர்களுடைய விடயத்தை பொறுத்தவரையில் வெட்ட வெளிச்சமாகி முழு உலகத்திற்கும் இலங்கையில் நீதித்துறையில் இந்த நிறைவேற்றுத்துறையினுடைய நிர்வாகத்துறையினுடைய அதிகாரமும் தலையீடும் அச்சுறுத்தலும் உள்ள இந்த விடயம் மிக பாரதூரமானது என்ற காரணத்தினால்தான் இந்த முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் சங்கம் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் அதற்கு ஆதரவு தருவதுடன் அடுத்த 2 வாரங்கள் நாங்கள் எங்களுடைய புறக்கணிப்பையும் எங்களுடைய ஆட்சேபனையையும் பல விதங்களில் வெளிப்படுத்த தயாராக இருப்பதுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை பொதுஜன அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்துக்கும் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் ஆதரவு வழங்கும். கிளிநொச்சி சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் இன்று இங்கு எமது ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் வழங்குவதற்காக இங்கு வருகிறோம். நேற்றைய தினம் கிளிநொச்சியில் வர்த்தக சமூகம் 3 மணித்தியாலம் தமது கடைகளை அடைத்து ஒரு கண்டன எதிர்ப்பை தெரிவித்ததற்கு எமது சட்டத்திறனிகள் சங்கம் பூரண ஆதரவை வழங்கி அந்த வைபவத்தில் கலந்து கொண்டது. இன்றைய தினமும் நாம் இந்த முல்லைத்தீவு சட்டத்திறனிகள் சங்கத்தின் அழைப்பை ஏற்று நாங்கள் இந்த நிகழ்வில் முதன்மையாக பங்கு பெற்ற வேண்டும். இவ்வாறு இடம்பெறுகிற போது நாடாளுமன்றத்திலே இந்த நீதிபதியினுடைய விவகாரம் தொடர்பிலே கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கும் இடையில் இடம்பெற்றக்கூடிய இந்த உரையாடல் அல்லது காரசாரமான இந்த வாக்குவாதம் மிக கனத்தல்லையிலே சென்றக்கூடிய வேளையிலே ஒரு கட்டத்திலே நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சுமந்திரன் அவமரியாதையாக பேசியதை போன்று வேறொருவர் பேசியிருந்தால் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூட அந்த விடயத்துக்கும் இந்த விடயத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த காணொளி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ரீதியில் வந்து இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திறனிகளுடைய பணி புறக்கணிப்பு போராட்டம், அதிலும் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டத்திறனிகளுடைய போராட்டம் தொடர்பிலான விஷயங்களை பதிவு செய்திருந்தது. காணொலி தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தளத்துக்கு புதிதாக வந்திருக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். காணொலியை நண்பரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம். வணக்கம்.